இலைய அச்சாறு செய்யறதுக்கு தான் என்னென்ன பொருட்கள் தேவை என்பதை பார்ப்போம். நான் எடுத்திருக்கேன் வந்து 150 கிராம் மரக்கறி எல்லாம் எடுத்திருக்கேன். கரெக்டா இப்படி நீட்டு நீட்டா வெட்டி இருக்கேன் பாத்தீங்கன்னா தெரியும். வெட்டி ஒரு சீரத்துணியால ஈரம் இல்லாம தொடச்சி வச்சிருக்கேன். மற்ற பச்சை மிளகாய் நடுவில் கீறி வச்சிருக்கேன். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், நடுவில் கீறி வச்சிருக்கேன். மற்ற கொஞ்சம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் நாளா ஒரு ஓரளவு சைஸா வெட்டி வச்சிருக்கேன். இப்படி மற்றது கறிமிளகாய், கறிமிளகாயும் 250 கிராம் எடுத்து வெட்டி உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அது இருந்தா அந்த பழுதா போற வழியும் வந்துடும். மற்ற வடிவு இல்லை, இந்த சீட்ஸ் எல்லாம் எல்லா இடத்துக்கும் போய்கொண்டிருக்கும். இப்ப நான் சீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இதுக்குள்ள கொஞ்சம் கருவா, கருவேப்பிலை, அதே மாதிரி ரம்ப. சில பேருக்கு ரம்ப கருவேப்பிலை போடுறது விருப்பம் இல்லாம இருந்தா நீங்க போடாம விடலாம். எங்கட வீட்டுல அதெல்லாம் சரியான விருப்பம், அதெல்லாம் நான் அது போடுறேன். இதுக்குள்ள ஒரு 50 கிராமுக்கு உள்ளி சில நான் வெட்டி வச்சிருக்கேன். அதே மாதிரி இஞ்சி, இது வந்து 3 கரண்டி, இது கடுகு வந்து நல்ல வடிவா அரைச்சி வச்சிருக்கேன். தூளாக்கி நாங்க இவ்வளவும் 250 கிராம் எடுத்திருக்கிறோம். இது வந்து 500 கிராம் எடுத்திருக்கேன். நான் 500 கிராம் பேரிச்சம்பழத்தை சீட்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து வச்சிருக்கேன். நான் இப்ப இதை பிளண்ட் பண்ணி எடுக்க போறேன். இவ்வளவு தான் எங்களுக்கு தேவை. போடுறதுக்கு நாங்கள் பலவான தேவையான அளவு உப்பு, மற்றது சிவப்பு சீனி எடுத்துக்கிறேன், கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவை, மற்றது தனி மிளகாத்தூள், மற்ற நீங்க கோகனட் வினிகர் எடுக்கணும். ஏதாவது கோகனட் வினிகர் எடுத்தீங்கன்னா சரி. வினிகர் இல்லாமையும் செய்யலாம். அதுக்கு நீங்க இளநியும் கொஞ்சம் பழப்புளியும் போட்டு செய்தீங்கன்னா வினிகர் இல்லாம செய்யணும். சில பேருக்கு வினாகிரி பிடிக்காது. அப்படி என்ன, இளநி தேங்காய் உடைச்ச தண்ணிக்குல கொஞ்சம் பழப்புளியும் போட்டு நீங்க விநாகிரி போடுற இடத்துக்கெல்லாம் அதை போட்டு செய்தீங்கன்னா விநாகிரி மாதிரியே இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் தான் வச்சிருக்கேன். நான் இன்னும் ஒரு வீடியோல ஒரு கொஞ்சமா அதை செய்து காட்டுறேன். இப்ப நாங்க இது எல்லாத்தையும் என்ன செய்யறேன்னு பாப்போம். இப்ப நாங்க எல்லாத்தையும் போட்டு பிளண்ட் பண்ண போறோம். அப்ப அதுக்காக வேண்டி இந்த என்ன செய்யற, இந்த உள்ளியும் இஞ்சியும் நான் வெட்டி வச்சிருக்கேன் தானே, அதை இதுக்குள்ள போடுறேன். முதல் போட்டுட்டு இதால 3 கரண்டி கடுகு, நான் 3 கரண்டி தான் எடுத்து வச்சிருக்கேன். அப்ப அவ்வளோத்தையும் போடுறேன். இதுக்குள்ள போட்டுட்டு கருவேப்பிலை ரம்ப அதையும் நான் போட போயிருக்கேன். போட்டுட்டு நாங்க ஒரு 1/4 கரண்டி மஞ்சள் தூள், சில பேர் மஞ்சள் தூள் போட மாட்டோம், நான் மஞ்சள் தூள் போடுறேன்னா உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி போடாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு அளவான மிளகாத்தூள் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போடுங்க. நான் இதுல ஒரு 5 கரண்டி போடுறேன். எங்கட வீட்டுல நல்லா உரைப்பு சாப்பிடுவீங்க. சரி, இதையும் போட்டுட்டு நான் இப்ப பேரிச்சம்பழம் உரிச்ச பேரிச்சம்பழத்தையும் இதுக்குல போட்டு நாங்க வந்து அரைச்சிட்டு வந்துட்டோம். நல்ல ஒரு வாசம் தருது பாத்தீங்கன்னா. இவ்வளவு பட்டு புல அரைச்சாச்சு, ஒரு கருவேப்பிலை துண்டோ ஒன்றுமே இல்லை. ரொம்ப கருவாப்பட்டை எல்லாமே நல்ல வடிவா அரைஞ்சிட்டு, இஞ்சி எல்லாமே பேஸ்ட் நாங்க அரைச்சிட்டோம். நாங்க இனி அடுத்துல சீனிய பாகு மாதிரி காய்ச்சிட்டு இதை போட்டு காய்ச்சிட்டு எடுத்துட்டு வருவோம். இப்ப மண் சட்டியில நான் 5 கரண்டி சீனி, அது சிவப்பு சீனி போட்டுட்டேன். நீங்க சர்க்கரை அல்லது கருப்பட்டியும் போடலாம். நான் இப்ப இந்த சீனிய போட்டு கொஞ்சம் பாகு மாதிரி காய்ச்ச போறேன். இது கேளக்கா போடுறீல. நீங்க இந்த பேஸ்ட் செய்து வச்சிருந்தீங்கன்னாலே கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு பாக காய்ச்சி இந்த பேஸ்டை நீங்க செய்து வச்சுட்டா அதை நீங்க வேறையா ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தீங்கன்னா திடீரெண்டு ஏதாவது செய்யறேன்னா மரக்கறியை வெட்டி போட்டு நீங்க குழச்சி விட்டீங்கன்னா சரி. அதே மாதிரி வேறாவது பிள்ளைகள் ஹாஸ்டல்ல அங்கே இருக்கிறாங்களுக்கு சாப்பாட்டுக்கு கறியல் அதில் இல்லாட்டிலும் நீங்க இந்த பேஸ்டை செய்து கொடுத்து விட்டீங்கன்னா அவங்க மரக்கறியை போட்டு கிண்டி போட்டு அடுத்த நாள் சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டாயும் இருக்கும், ஈஸியாக செய்யலாம். நாங்கள் இதை பாக காய்ச்சோம். இனி பாக காய்ச்சி வரணும் உங்களுக்கு நான் காட்டுறேன். நல்லா கொதிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கலரும் மாறிட்டு சர்க்கரையும் கரைஞ்சிட்டு சர்க்கரையை பார்த்துடுங்க. சிலதுகளுக்கெல்லாம் மண் கல்லுகள் இருக்கும் எனக்கு தெரியும், அதுக்குள்ளே ஒன்றும் இல்லாதபடியாக நான் போட்டுனான். அதில் பார்த்து போடுங்க. கருப்பட்டி போட்டிங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ நல்லா கருத்து எங்களுக்கு கலரும் மாறிட்டு நல்ல பானி பருவத்துக்கு வந்துட்டு நாங்கள் இனி அரைச்சதை இதுக்குள்ள போடுவோம். நாங்கள் இப்போ இதுக்குள்ளே அரைச்சதை போடுவோம். இப்பத்தான் நான் உப்பு போட போறேன். ரெண்டா எல்லாத்தையும் போட்டு அப்புறம் எங்களுக்கு உப்பு அளவான பார்த்து போடலாம். எல்லாத்தையும் வலிச்சு போட்டுட்டு உங்களுக்கு கொதிச்சோட காட்டுறேன். நான் போட்டு நல்லா தின்றேன்.
நாங்கள் உப்பை போடுவோம், அளவான உப்பை போடுவோம். வரக்கறிக்கும் தேவையான ஒழிய நீங்கள் பார்த்து உங்களுக்கு அளவான உப்பை போடுங்க. நல்லா பிடிக்க விடுவோம். என்கிட்ட நாங்கள் இஞ்சி உள்ளி எல்லாம் போட்டிருக்கிறோம், அதெல்லாம் அவியணும். நல்லா கிளறி கொண்டுருங்க. இதை ஆரம்பிட்டு நாங்கள் மிரக்கறியும் போட வேண்டிய பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கொதிச்சு வருது. நீங்கள் உங்களுக்கு பச்சை மணம் போக மட்டும் நீங்கள் கைவிடாமல் கிளறினீங்கண்டா சரி. ரெண்டா இஞ்சி மஞ்சள் எல்லாம் போட்டபடியாக பச்சை மஞ்சள் போகணும், நல்லா வாசம் ஒன்று வருது. நாங்கள் இப்போ இப்படியே போடக்கூடாது, மிரக்கறியை போட்டிங்கண்டா அது ஒரு அவிஞ்ச மாதிரி வந்துடும், சத்தெல்லாம் போயிடும். அதால் கொஞ்சம் ஆற வெட்டி நல்லா ஆறினப்பறம் நாங்கள் அதில் போட்டு கிளக்குவோம். இப்போ நான் நிப்பாட்ட போகிறோம், நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. இந்த நேரம் டேஸ்ட் பண்ணி பாருங்க, உப்பு புளியெல்லாம் நல்லா இருக்காண்டு. அப்பா இதை மட்டுமே சாப்பிட போடுறதுக்கு நான் சொன்னது இந்த பேஸ்ட்டை தான். இந்த பேஸ்ட்டை நீங்கள் செய்து வச்சுருந்தீங்கன்னா இந்த மிரக்கறிகளை போட்டு கிண்ட வேண்டியா. நான் இனி ஆஃப் பண்ணுறேன், நான் இனி மிரக்கறி கூடையெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஆறிட்டு அவ்வளோவா ஆறிட்டுங்க பார்த்தீங்கன்னா, அவ்வளோ நல்ல ஒரு பேஸ்ட்டாக வந்துருக்கு. நாங்கள் இதுக்கு இனி மிரக்கறியில் போடுவோம். பச்சை மிளகாய் போடுறேன். இன்றைக்கு சாப்பிடலாம், நாளைக்கு சாப்பிடலாம். இன்றைக்கு ஒரு மத்தியானம் போல செய்கிறேன், நாளைக்கு மத்தியான சாப்பாடுக்கு நாங்கள் எடுக்கலாம். அடுத்தது வந்து நல்ல ஒரு வாசம் வருது, கண்டிப்பாக செய்து பாருங்க, ஈஸியாக செய்யலாம். மற்றது நல்லா டேஸ்டாகவும் இருக்கும், சின்னாக்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எங்களை விட்டீங்கன்னா ரெண்டு நாளைக்கு இருக்காது முடிஞ்சிடும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி விநாகிரி விருப்பம் இல்லாத ஆக்கள் தேங்காய் தண்ணிக்குள்ள அதுக்குள்ள கொஞ்சம் பழப்புளியை போட்டு கரைச்சி போட்டு போட்டிங்கண்டா இதே டேஸ்ட் வரும். ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் தான் வச்சுருக்கலாம், ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் நாங்கள் வச்சுருக்கலாம். ஆனால் அந்த வீடியோ இன்னொருக்கா கூட பார்க்குறேன். நான் எல்லாமே 250 கிராம் தான் எடுத்தேன். நான் மிரக்கறி வெங்காயம் 250, அதுக்குள்ள சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் சேர்ந்துருந்தது. அதே மாதிரி கேரட் 250, மற்றது கறிமிளகாய் அதுவும் 250. ஆனால் பேரிச்சம்பளம் மட்டும் நான் அரை கிலோ எடுத்தேன். அரை கிலோவில் நாங்கள் சீட்ஸ் எல்லாம் எடுத்து முடியும், எப்படியும் ஒரு 400 கிராம் தான் வரும். அப்போ அதப்பா அந்த அளவுக்கு போட்டிங்கண்டா சரி, உங்களோட அளவுகளை பார்த்து போடுங்க. விநாகிரி வந்து நான் 250 எல்லாம் போட்டேனான், மற்ற சீனிக்கு தண்ணி தான் விட்டு கரைசல் இந்த கரைச்சினான். எனக்கு எனக்கு இதில் விநாகிரி போட பெருசாக விருப்பம் இல்லை. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போடுங்க. உரைப்பண்ணா நான் ஒரு 5 கரண்டி மிளகாத்தூள் போட்டேனா, நீங்கள் கறி மிளகாத்தூள் சின்ன கரண்டியால நீங்கள் உங்களுக்கு அளவாக போடுங்க. போட்டுட்டு இதை மூடி நல்ல வடிவாக காத்து போகாத மாதிரி மூடி வச்சுட்டு நாளைக்கு சாப்பாட்டுக்கு நாங்கள் எடுக்கலாம். சரியாக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளவையெல்லாம் சரியாக வந்திருக்கு. 500 கிராம் போட்ட வழியாத்தான் நாங்கள் இல்லாட்டி அந்த பேஸ்ட் வந்து குறைஞ்சதுன்னா டேஸ்ட் இல்லாமல் இருக்கும், உள்ளுக்குள்ள ஊற இல்லாமல் இருக்கும். நீங்கள் வெங்க சிலவில் கருவேப்பிலையெல்லாம் அப்படி போட்டால் கொஞ்சம் அந்த வடிவு இல்லாமல் இருக்கிறவடியில் இறச்சி போடணும்னு சில பேர் அப்படியே போடுவாங்க, நான் இறச்சி தான் போடணும்னு. அப்போ பிள்ளைகள் அதே அதையே சாப்பிடக்குள்ள எல்லா சத்தும் போயிடும். நான் கருவேப்பிலை போடணும்னு ரொம்ப போட்டேனா, கருவா கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு சீனி கரைசல் எல்லாத்தையும் போட்டு கிண்டிருக்கோம். நான் மூடி வைக்க போறேன். இனி நாங்க நாளைக்கு நான் சாப்பாட்டுக்கு எடுத்துக்கல உங்களுக்கு பாத்துறேன். நேற்று செய்தது நாங்க இன்னைக்கு எடுத்து பாத்துருக்கோம் பாருங்க, எப்படி நல்லா தண்ணி விட்டுருக்குது. இப்ப நாங்க இது வந்து ஒரு போத்திரக்குள்ள போட்டு வச்சோம்னா 2 மாசத்துக்கு பாவிக்கலாம். நல்ல வடிவா கலந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அந்த வீடியோவில் 250 ml நான் விநாகிரி விட்டு அரைச்சினான், அது கொஞ்சம் குறைவாக இருக்குது. உங்களுக்கு பார்க்க தெரியல, அதில் கட் பண்ணப்பட்டுட்டுது. நீங்கள் அதே மாதிரி அரைச்சிங்கன்னா சரி, உங்களுக்கு கூட விடலமெண்டா விடுங்க. எனக்கு விநாகிரி பெருசாக அவ்வளோ பெருசாக விடுறது விருப்பம் இல்லாமடியா, நான் 250 ml விட்டுனான். உங்களுக்கு கொஞ்சம் கூட விடணுமெண்டா விடுங்க. ஆனால் உங்களுக்கு 250 ml போட்டதுக்கே நல்ல வடிவாக தண்ணி விட்டு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போவே அவங்க பிள்ளையர் எடுத்து சாப்பிட்டாங்க கொஞ்சம், நான் இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ
அப்படி டேஸ்டாக இருக்குது. நீங்கள் முக்கா செய்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.